வணக்கம் சகோதர சகோதரிகளே, எனது பெயர் கல்கி செல்வராஜ், போத்தனூர் பகுதி. நாம் வாழுகின்ற இந்த பகுதி ஒரு பால்வீதி மண்டலம். இன்னற்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் அடங்கிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் அறிந்தது. அதேபோல் அதற்கு மேலாக பல பால்வீதி மண்டபங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். இப்படி இருக்க எந்த தேவையும் அற்ற இறைவன் இவை எல்லாவற்றையும் உண்டாக்க வேண்டிய தேவை என்ன என்பது, அதாவது இறைவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை இது உண்டாக்கினவர் சூரியன் சந்திரன் பூமி தேவையில்லை. அவருக்கு சும்மா இருந்துடலாம், அவர் மட்டும் இருந்துடலாம்ல, எதுக்காக வேண்டி இப்படியே உண்டாக்கி இருக்கிறாரு கேட்கிறாங்க. இறைவன் உண்டாக்கின காரணத்தினால அவனுக்கு அது தேவை இருக்குன்னு வழங்கக்கூடாது. தேவைக்கு அவன் சிலதை உண்டாக்குவாங்க, நான் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி உண்டாக்குவாங்க. அப்ப இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அவன் வந்து நான் யாருன்னு காட்டுறதுக்கு விரும்புகிறான். யாருன்னு காட்டுவதாக இருந்தால் அவனுடைய வல்லமைகளை படைச்சி பகுத்தறிவு உள்ள மனுஷனை படைச்சாதான் நம்ம என்ன சொல்லி சிந்திச்சு பார்க்கறோம்ல, உள்ள குருபா தான் படைச்சிருக்கானே, உள்ள அதிசயத்தை படைச்சிருக்கானே, உள்ள அற்புதத்தை உண்டாக்கி இருக்கிறானே என்று மனிதர்கள் தன்னை விளங்கி ஏற்றுக்கொண்டு அதற்காக வேண்டி மனிதர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், மனிதர்களுக்கு நரகத்தை கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் படைக்கிறார். இந்த பிரபஞ்சம் படைச்சதுல இருந்து எல்லாமே எதுக்கு என்று கேட்டால் மனிதனுக்கு தான். இப்ப மனிதர்களை கடவுள் படைத்து எதுக்கு என்று கேட்டால் பகுத்தறிவு உள்ள ஒருத்தனால்தான் கடவுளை உணர முடியும். இந்த மைக்கு உணராது, மரஞ்செடி உணராது, ஆடு மாடுகள் அந்த இறைவனுடைய வல்லமையை புரியாது. மனிதன் பகுத்தறி கொடுக்க மனிதன் மட்டும்தான் இதை செய்வான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு உதவுறதா இல்லாமல் இன்னைக்கு சந்திரன் வரைக்கும் மனுஷன் போறான்ல, சந்திரன் எங்கேயே இருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தது. இப்போ என்ன செய்யறோம், நம்ம இங்கேருந்து வாகனத்தை அனுப்பி சந்திரனுக்கு போயிட்டு வர்றோம், செவ்வாய்க்கு அனுப்புறோம், எல்லா கோள்களை நோக்கி மனிதன் பயணப்படுறான், இன்னும் என்னென்ன அது செய்யலாம் நிகழ்த்த போறான். அனைத்துமே இந்த மனிதன் தன்னுடைய ஆய்வை விரிவுபடுத்தி என்னால படைக்கப்பட்ட உனக்கே இவ்வளவு அறிவு இருக்கும் என்றால் எனக்கு எவ்வளவு இருக்கும், நான் உன்னை படைச்சி சின்னதா ஒரு அறிவை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு இம்மாத்திர சாதனைகள் உனக்கு பண்ண முடியும் என்றால் அந்த அறிவை கொடுத்த நான் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு பெருமை. கடவுள் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். அந்த பெருமைக்கு சொந்தக்கார கடவுள் வந்து தன்னுடைய பெருமையை பறைசாற்ற, நான் தான்டா எல்லாம், எனக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது என்பதை பறைசாட்டுவதற்காக வேண்டிதான் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார். தேவைப்பட்டு படைக்கல, நம்ம இல்லாட்டாலும் இருந்துட்டு தான் இருப்பார். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் கடவுள் இருந்தார். நான் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வாமை கூட இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் கேட்க சொன்னதுக்காக வேண்டி கேட்குறேன்.